சாமி மணிமேகலை சிங்கப்பூர் சிட்டிசன் மணிமேகலை நினைவாக அருமை இங்கே பாப்பா அலியாய் பாலே இங்கே ஆமாம் அருமை 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 சகோதரி அவர்களுக்கு 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளனர். நன்றி. மற்றும் தலக்காவூர் ராஜ நடிகர் ஆண்டியன் அவர் நினைவாக 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளனர். நீ மரியாதை சட்டையா ஒருத்தர் வீட்டுக்கு அசிங்கப்படுத்துறியா? அல உழுது போட்டேன், அட்டுரமும் நல்லா போட்டேன், களத்துல பருவமான பெய்ய
பட்ட கடன கட்ட காப்படி கூட மிஞ்சவும் பட்ட கடன கட்ட காப்படி கூட மிஞ்சவும் ஒன்னு கொண்டு கடன வாங்கி உள்ளுக ரெண்டு மாடு வாங்கி பட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல பட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் காரக்குடி வட்டி கடையில இன்று பிறந்த நாள் காணும் தலக்கா ஊர் மைந்தன் அழகு பரமு அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த அழகு பரமு அன்பு உள்ளங்கள் அன்பு நண்பர்கள் இனியவன் கமேஸ்வரன் இளையராஜா திலக்ராஜ் தினகரன் திருக்குமார் சார்பாக ரூபாய் 501 அன்பாலயத்துக்கு அளித்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி நன்றி. போடா எங்கள் அண்ணந்தே மூத்தவன் இந்த தூங்குறவை தயவு செய்து ஒரு 2 இன்ச்சு மேடம் பிறண்டு படுக்கலாமா அப்படியே படுத்தீங்கன்னா கரையாக ஏறும் சேலையிலே கடிச்சு போகிறோம். இதுக்கெல்லாம் எதுக்கு வருதுன்னே தெரியலையே நான் என்ன செய்வேன். 2025 நான் முடிவு பண்ணிட்டேன். ஊர்லேயே நான் ரேட்டை சேர்த்து பேசிக்கிறேன். ஒரு 500 பேருக்கு தலைக்கு 100 ரூபாய் பேசி கண்டெய்னரில் கொண்டு வந்துடுவேன். அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிடுவேன். ஆனால் சுற்றி 4 செக்யூரிட்டி போட்டுருவேன். இல்லைன்னா அவன் பாட்டுக்கு ஒன்றுக்கு இருக்க போகணும் ஒயின்ஸாக போயிடுவேன். ரொம்ப கவனமாக இருப்பேன். அப்போத்தான் நாடகத்துக்கு கூட்டம் வரும். அங்கே போ பொண்ணு வீட்டுக்காரர் இவ்வளோ லேட்டாக வந்தா அப்படி போங்க. இங்கே மண்டபத்தில் டேபிள்லேன்னு கத்திக்கிட்டுருக்காங்க. நகைச்சுவை தான் சிரிச்சுக்கிறேன்னு வேறு வேலையே இல்லை. என்னையே நாடகத்துக்கு பப்பனாக போட்டேன்னா பார்க்க வந்த ஆள் உரம் கிறுக்கு பிடிச்சி தான் போகணும்.
ஏன்னா 19 வருஷமா நான் என்ன பேசுறது தெரியாமே உட்காந்துருக்கேன். எல்லாரும் வந்து நிற்கிற என்னைய புதுசாக பார்க்குற ஆளுக்கு தெரியும், ஏதோ பாண்டி வயலில் ஆட்டு மண்டை வாட்டியான் போல. ஹாய் ப்ரோ, சிரிச்சுன்னா உன் சங்க நெரிச்சு விடுவேன். அந்த வார எங்கள் அண்ணன், நீ பப்புன்னு ஓடுவேன், நான் தெருவில் விடுறேன், வாவேன் வா. ஒரு ஆப் நேரம் வா. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா பொன்னுச்சாமி என்கின்ற அசோக் என்கின்ற நம்பிராஜன். வருஷம் பூரா நம்பிராஜன் சொல்ல முடியும் இந்த நாடகத்தில், என்னத்தை மாற்றி பேச முடியும். நம்பிராஜன் எங்கள் அப்பா தான், குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர், சுற்றூர் எங்கள் ஊர், தலக்காவூர் மக்கள், சுற்று வட்டார மக்கள் நல்லா கேட்டுக்குங்க. பத்தம் இன்னும் நீங்கள் தூங்க போலையா ப்ரோ? என் ஜிங்கம் ஒரு ஆள் என் மைலேஜெல்லாம் போய்க்கிறோம். கம்பனூர் அம்பேத்துக்கார் செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணுறுத்தி. 50 ரூபாய்க்கு 2 அடி தாங்கய்யா. முழு பாட்டு போடணும்னா 830 ரூபா வரும். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக அம்பளி போலங்கியே கம்பனூர் அம்பேத்துக்கார் அன்பு உள்ளங்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 50 ரூபா. இருக்க இருக்க ஃபைனான்ஸ் குறையுதடா. கப்ளிங் இந்த ஓஸ். ஏ ஹாய் ப்ரோ, யார் வாயிலே உட்காந்துக்கிட்டு இந்த ஜவுடால் பேசுறேன் என்ன? ஓம் பாயின் சத்தியம் பண்ணு கோயிலில் அது எந்த பொம்பளை தூக்க வரிச்சில் நடந்து வச்ச பாயை போட்டு எப்படி காட்டி குடித்தேன் பத்தியா? எங்கள் அப்பா 18 வருஷமா சுற்றூர் கிராமத்திலே தலைவராக இருந்தார். மயிரை புடுங்கினார்ன்றியாவே, கோழி மயிரை புடுங்குவார்ல. ஆனால் எங்கள் அப்பா போன பிறகு 2 ஓட்டில் தோற்று போனார் ப்ரோ, தோற்று போனார். கடைசியில் கணக்கெடுத்து பார்த்தா எங்கள் வீட்டில் தான் எது எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எங்கள் அப்பத்தாவுக்கு எங்கள் ஐயாவுக்கும் கண்ணு தெரியாது, புளிய மரத்துக்கு பதிலாக வேப்ப மரத்தில் போட்டு விட்டாங்க. ஆனால் எங்கள் அத எங்கள் அம்மா வேறு நங்கே மோகினி ப்ரோ. 7 குழந்தைய பார்த்து எங்கள் ஆத்தா கர்ப்பப்பையில் இடமே இல்லை. எங்கள் அம்மா எங்கள் அப்பா நம்பிராஜன் போன புதன்கிழமை 7 ஆம்பளை பயல்களுக்கும் என்ன தொழில் பண்ணலாம்ண்டு புறம் கிரகம் முடிச்சு தர்றாங்கன்னு ஜோசியர்கிட்ட சாதக நோட்டை எடுத்துகிட்டு போய் பார்க்க போயிருக்கார். சோசியர் நோட்டை திறந்து பார்த்தவனே அது ஜாதக நோட்டு கிடையாது, எங்கள் காது ஊத்துக்கு எழுதின மொய் நோட்டு. மறுபடியும் எங்கள் அப்பா சாதக நோட்டை எடுத்துகிட்டு வந்து பார்த்தார். சோசியர் சொன்னார், 7ஆம் இடத்துல ராகும் கேதும் இடம் மாறுறாங்க. மிஸ்டர் நம்பிராஜன், உங்களுக்கு 7 ஆம்பளை பையில் இருக்காங்க, 7 ஆம்பளை பைய ராசிக்கு உங்களை ஆடி 12 அடித்து புறமுட்டுறாங்க. உடனே எங்கள் அப்பா விடலை, இன்னொரு பொம்பளை பிள்ளை இருந்தால் தான் நான் உசுறு தப்பிக்க முடியும்னு. எங்கள் ஆத்தா கத்திரி வெயிலில், வீட்டில் காத்தாடிலாம் கிடையாது, கூரை வீடு, ஈரச்சாக்கை பொத்தி படுத்துக்கிற அந்த பொம்பளை போய் விறக உருவிருக்கேன். மோகினி மோகினி குடியை கெடுத்துவிட்டாங்க, நான் உசுறு வாழ முடியாத போல் ஆடி 12 என் உசுரை தட்டிடும்னு ஜோசியை சொல்லிட்டேன், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுன்னு ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்துக்கிறோம்னு எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு. போறையா உலக்க எடுத்து வெதரில் அடிக்க வேடான்னு. ஆனால் எங்கள் அப்பா நம்பிராஜன் ஒரு சொல்லு வாசங்க, இந்த உலக்க இருந்தால் தானே அடிப்பா அப்படின்னு அந்த உலக்கையை தூக்கிட்டு ஓடுனேவன் செண்டால போய். அப்பா போ நீர்மாலைக்கு வந்துட்டாங்க கண்ட்ரோல் மச்சான். எங்கள் அப்பா அந்த உலக்கைய தூக்கிட்டு ஓடின விதத்தை கேள். எப்படி தூக்கிட்டு போனார்? இப்படி என்ன இப்படி பிடிச்சிக்கிட்டு திக்கு திக்குன்னு ஓடினவே எடுத்த விட்டு வேலுச்சாமி வீடு கட்ட ஆனந்தோடன குழியை கவனிக்கல. எப்படியாவது குழியை தாண்டிடலாம்.
அப்போ இவ்வளவு சோகமா ஆகி போச்சிடறேன். போதும் போதும் போதும்யா போதும்யா, ராமேஸ்வரம் வரைக்கும் வருஷம் திரும்புற வரைக்கும் அவர் வாங்கி விளையாடும். அங்கே என்ன சண்டை வருங்க, இருட்டுக்குள்ள ஒன்றும் தெரியல, இங்கே வாங்கினே வெளிச்சத்தில் போடுங்கண்ணே, நாங்களும் பார்த்துட்டு போய் அதோட மருதமணி ஜீவசாமதி அடைஞ்சு. எங்கள் அப்பா வாழ்க்கையிலேயே செஞ்ச ஒரு நல்ல காரியம், எனக்கு ஒரு பொண்ணு வாத்திருக்கார். என்ன உங்களுக்கு ஒரு பொண்ணா? ஆமாம் மச்சான். மச்சான் அலர் கோயில் தான் கல்யாணம் பண்ணுறேன் மச்சான். அப்படியா? ஏழு எட்டு கடை ஓடுவேன். சரி, நீங்கள் வாட்டுக்கு செவரொட்டியை கல்யாணம் சுடுத்திங்க கூடாது. ஆ இல்லை, அருகாலாக இருக்கட்டும் மச்சான். மச்சான் அது கல்யாணத்துக்கு வேறு மருந்து அதெல்லாம் இருக்குமல்ல? மிலிட்ரி சரக்கு நானே சேரேன், என் காய்ச்சலாமல் இருக்கேன். அதோட நான் ஜெயிலுக்குள்ளே வரேன், உங்கள் தங்கச்சியை நீங்களே வச்சுக்க. பரவாயில்ல, இந்த காரிக்காலை அப்பயே அடக்கலாம்னு நினச்சேன். கடைசியில் ஊராளுகளே கயிறை போட்டு கொண்டு வரலாம். மாடு சுத்து மாடு, மாடு பொடி மாடு, ஒரு அண்டா. உங்கள் தங்கச்சியை நான் பார்க்கலாம் மச்சேன். அப்படியா? பார்க்கல பார்க்கல. எங்கள் அப்பா அவங்க அம்மா வந்தே பூ வச்சுட்டு வந்தாங்க. சரி, நான் அவளை பார்த்தா நாலு மூலம் கதம்ப வைக்கலாம்னு நிற்கிறேன். ஆஹா, அது பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? புவனேஸ்வரி. என்னவர்? புவனேஸ்வரி. புவனேஸ்வரி அவ எப்படி இருப்பான்னு இந்த கருப்பேன் கண்ணை திறந்து, கருப்பா என் முண்டாட்டியை நான் பார்க்கணும் மச்சான். உன் ஆலயத்துக்கு வந்து நான் அருள் இறங்கி மச்சான். என் தங்கச்சிக்காண்டி ஒரு பாட்டு மட்டும் பாடிக்க வாழைட்டா. பாடுங்க. மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் மேலே வந்தமே, வந்து விடிந்து விடியார் நாளை பொழுதாக கலை எண்ணமே, நதியில் விளையாடி கொடியில் தலை தீழ் நடந்த இளம் திண்டலே, மலர் புதிய மலை தோன் மதுரை நகர் கண்ணிந்த தமிழ் மண்ணமே. எப்படி வளர்த்துருக்கீங்க கச்சி புவனேஸ்வரி? வா கண்ணே புவனேஸ்வரி, என் தங்கமே வாடா. தலக்கா ஒரு பொம்பளைய கூட உன்னை பார்த்து போறாம அடையணும். கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டை நடமே போறேன் நீதான வீட்டு சொந்த கோயில் காமி புவனேஸ்வரி. புவன் புவனேஸ்வரி வாடா. மாப்பிள்ள, என் தங்கச்சியே, என் கண்ணே உங்கள்ட்ட நான் ஒப்படைக்கிறேன். நீங்க தான் அதை கண்கலகமாக பார்த்துக்கணும். அதில் நாங்கள் ஆனந்த கண்ணீர் தான் பார்க்கணும். தயவு செய்து தங்கச்சி எனக்கு ஒரு தடவை பாருங்க மாப்பிள்ள. சிவகங்கை மாவட்டமே தப்பு பண்ணிடுச்சாடா, எந்த காட்டு முண்டேனே தெரியலையாடா. பெரியம்மா பெரியம்மா
மச்சான், என் தங்கச்சி எந்திரிச்சு பாருங்க மச்சான். அண்ணே மச்சான், அண்ணே அண்ணியை ஏத்துக்கங்கண்ணே, அண்ணியை ஏத்துக்கங்கண்ணே. என்னண்ணே அண்ணே உங்களுக்காக உழைக்க நான் சிங்கப்பூர் போறேன் மச்சான். நீ கட்டிக்கடா மச்சான், என் தங்கச்சிக்காண்டி இந்த பாருங்க போய் செய்யறதுக்காண்டி உங்களுக்காண்டி தான் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். என் தங்கச்சி ஏத்துக்குங்க மச்சான். உனக்கெல்லாம் மனசாச்சு இருக்காயா? தலை எங்கிட்ட தன் தேன்றாட்டு எடுக்கிற உங்கள மாதிரி இருக்கா மச்சா? மச்சான் நீ இங்க வாய, ஓகங்கால கும்பிட்டு விழுகிறேன். ஏப்பா இந்த முண்டைய வளர்ந்தாலும் வளர்த்துருக்க பாரு. நீ தான்டா மச்சான் என் உசுர்றா உசுர்றா. அண்ணிய பார்த்த சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரா வடிக்கிறீங்களே தம்பி. மரியாதையா போயிரு, இல்ல செருப்படுத்தி அண்ணன் அடிச்சு. பூங்காத்து திரும்புமா, பாட்ட விரும்புமா. அண்ணி வாய்ஸ பத்தியா சுசிலா மாதிரியா இருக்கு. ஏத்துக்கு ஒப்பு வைக்கிற முட்டை மாதிரி பாடுறாடா. அண்ணி வாய்ஸ் சின்ன குயில் சித்ரா. ஒரு 35 ரூபா கொடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்போ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பேக்கல எதுவும் பேண்டேஜ் போட்டிருக்கியாடா? எதுக்குண்ணே இந்த பிறகு தண்ணி முட்டை மொத்தம் கொடுத்து பல்லுகிட்ட கீறி விட்டு பதிலுக்கு அந்த பக்கம் கொடுக்க சொல்லுங்க. சரியா போயிடும். அம்மா அம்மான்னு சொல்லாதீங்க மச்சான். மச்சான்னு சொல்லும் போது எனக்கு செந்தட்டி அப்படி மாதிரி இருக்கு. டார்லிங் சொல்லுங்க. தள்ளி பேசு முண்டா, எரச அடிக்குது ஒட்டு புள்ளுக்கு. அதுக்கு சிரிச்சு சிரிச்சு சிரிச்சுன்னு வருது மச்சான். நிறுத்தியா என் தங்கத்துக்கு பூனை புடவை எப்படி இருக்கு? ஒரு உலக்க பூனை எடுத்துட்டு வாங்க. இதுல அடிக்க அத்தா தலக்கா ஊர்ல பொம்பளை எல்லாம் உட்காந்துருக்கல அத்தா. இது மூஞ்சிய பாருங்கத்தா, இருதல முனி மாதிரியே. இதை கட்டிக்கிட்டு நான் கஞ்சி குடிச்சு புழு புழுன்னு இருக்கும்தா. அதா தலக்காவூரில் விட்டுட்டு போகிறேன். 100 நான் அட்டை ஓட்டு உங்களோட கூட்டிகிட்டு போகத்தாய். ஒரு ஒம்பளை மண் வெட்ட மாட்டேன், இந்த முண்டையை வெட்டிடுவேன். மச்சா நம்ம கஷ்ட டஸ்டா அவருக்கு என்ன தெரியும்? மாமா கிட்ட எதுவும் சொல்லிடாத. அதுக்கு ஜாக்கெட்டை பாரு, பப்பு வச்சு எவன் குடிய கெடுக்க 77 ஒட்டு வச்சிருக்க. நம்மளை பார்த்துட்டு கண்தஸ்தி பெற்றோம் மச்சான். வாய் அங்கிட்டு சாக்கடை மாதிரி புரிச்சு புரிச்சுன்னு வருது. நீங்க தானே சொன்னீங்க புவனேஸ்வரி அண்ணி பிகர். நான் பார்க்கலையே. என்ன பார்க்கல பார்க்கலன்ற? அப்புறம் அன்னைக்கு என்ன சொன்னேன்? என்னைய கண்ணை ரெண்டும் அப்படியே பண்ணு மாதிரி இருக்க, அப்படியே மறிக்கொழுந்து வாசமா அடிச்சு. நீ கட்டி பிடிக்காத சாக்கெட்டு கூட என்னத்தை திருத்துற? அடியாத்தாடி நீல மண்ண சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அம்பேத்கர் புவனேஸ்வரிய பாராட்டி நல்லா கட்டி பிடிக்கவும். இப்படிக்கு கட்டி பிடிக்கும் பாய்ஸ். அப்பா அப்பா புவனேஸ்வரி ஏண்டா அப்படி நிக்கிற? வந்திருக்க மொய்ய வாங்கிக்கு அண்ணா. அண்ணம்மா என்னது இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போக எனக்கு. அப்பா நீ அப்படி சொல்லாதப்பா, நீ நல்லா இருக்கணுதானப்பா. 5 வட்டி 10 வட்டின்னு சொல்லி கடன் வாங்கி இந்த கல்யாணத்தை நடத்தணுமே அப்படின்ட்டு நான் அதனால. நான் போக மாட்டேன். அப்பா நீ அடப்பிடிக்க கூடாது. அண்ணா நீ மச்சான் கூட தான் இருக்கிறடா. தபா நான் சொல்றது கேளு. அப்பா புவனேஸ்வரி தெரியாதவனோட அனுப்புறியா?
உன் தங்கச்சி கண்ணை பாரு மச்சான், தூண்டிய போட்டு கட்டலா இருக்கிற மாதிரி இல்லடா ராமா, குடிய கெடுத்துட்டாலடா. அன்னைக்கு மட்டும் சொன்னா அப்படியே உன் கண்ணு. அச்சான் மச்சான், உன் தங்கச்சி கால் அண்ணி மூணு மாசம் முழுகாம இருக்காங்கல்ல, கேட்டு பாருங்க. இந்த பொம்பளையும் கெடுத்துருக்கானே, அந்த மானம் கட்டவைய எவன்டா? அண்ணி அண்ணி சொல்லுங்க அண்ணி, யாரு உங்ககிட்ட வரும்போது எப்படி அவன் குருண பண்ண தத்துட்டு தாண்டி வந்திருப்பான்? அண்ணி நீங்களே சொல்லிருங்க யாருன்னு. அண்ணா, அம்மா, இந்த களவாணி நாயுதா. அப்பா அப்பா மச்சாடா, அப்படி சொல்லக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. என்ன இருந்தாலும் கண்ணாலும் களவே, புல்லானாலும் புருஷன், அதனாலதான் நம்ம உண்டானது. எனக்கு வாரிசு பிறந்த உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மச்சா, என்ன வேணும் சொல்லுங்க. கொச்சக்கயிர் ரெண்டும், பால் டாயில் கால் லிட்டரும். எதுக்கு மச்சா, பிள்ளைக்கு பசும்பால் தானே கொடுக்கணும், நீங்க என்ன பால் டாயில் கொடுக்கணுங்கிறீங்களே? அந்த பிள்ளை பிறக்காதா கறி போயிருமடா. ஆனா இதுக்கு பிரசவம் பார்க்கும் போது முத டாக்டர் செத்துருவேன். மச்சான் என்ன மச்சா, உன் தங்கச்சி என்ன எலும்பட்ட கழட்டிட்டா? ஏற்கனவே உங்களை நான் மறைச்சிட்டேன் மச்சா. உண்மையே என்னக்கா, ஏற்கனவே கல்யாணம் பண்ண என் பொண்டாட்டி வதாங்க. என்ன சொல்றீங்க, ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்டாட்டினா நான் மட்டும் தான பொண்டாட்டி? என்னமோ 10 பொண்டாட்டி வச்சிருக்க மாதிரி ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்டாட்டிங்க. என் தங்கச்சி திருவுக்கு திருக்க கரவாட என்கிட்ட 300 விக்க பாக்க. யார் அது? இத பாருங்க, என் புருஷன் மனசை மாத்திக்கிறதுக்கு வேலையெல்லாம் வச்சு கூட, புரியுதுங்களா? அது சரி, ஒழுங்கா இருங்க. சொல்லிட்டேன், திருவிழாக்கு போகும்போது தூங்கிட்டேன், திருப்பி எந்திரிச்சு பார்த்தேன் பசி, இவங்க வீட்டுக்குள்ள போனேன், இது தங்கச்சி டவுப்பு டவுசரோட படுத்து கிடந்துச்சு. எனக்கு வேற போத போத வேற அதை பார்த்தவனே காட்டுக்கோழியை வதக்கி வச்சது மாதிரியே கிடந்துச்சு. இப்படி லேசா லெக் பீஸ திருப்பினே கடைசியில ஏன் பீஸ் முடி. யார் மாமா அப்படி உங்களை கெடுத்தது? எவ அவ அப்படி அழகா இல்ல, யாருக்கு யாரு மாமா ஒட்டா முடிச்சு அறுத்து முடி அறுத்து புவனேஸ்வரி ஒட்ட குடிச்சு நறுக்கி போடுவியா? நல்லா வாயில வந்து ஒட்ட குடிச்சு நறுக்கி போடுவியா? யார பாத்து சிஸ்டர் மடுவுல கை வச்சு நீ போயா போற? யாரடி நீ, என் புருஷனை மடக்குறியா? இல்ல யாரு நீ, என் புருஷனை மடக்குறியா? புருஷன் புவனேஸ்வரி புருஷனா? ஏய் ஏய் யாரடி நீ, முகரை மூஞ்சியை பார் முகலே, பொம்பள மாதிரி இருப்பா பார்த்தா புலாதேவி பாரு. பொறுமதாண்டா, நம்ம குடும்பத்துக்கு முக்கிய அவசியம் பொம்பள மாதிரி இருப்பான் பார்த்தா பூலாந்தேவி மாதிரி இருக்க, முகரையை பாரு முகரையே. தலைய பார்க்கும் போது எனக்கு அப்படி இருக்கு. ஏ மாமா, யோ தயா, எனக்கு என்னயா குறைச்சல், அவ்வளவு போய் பிடிச்சிருக்க. உனக்கு எட்ட அவன் மூஞ்சியும் ஒரே முடிவு, என்னை காப்பாத்த என் மச்சான் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல. மச்சா இப்படி பேசாதீங்க, மச்சா என்ன செய்ய வரீங்க நீங்க? என் தங்கச்சியை கண்ணு கலக்காம பாத்துக்கிட்டா என்ன பண்ணணும்?
அதுவே போதும் மச்சா. எனக்கு வசனமே மறந்து போச்சு மச்சா. தங்கச்சி இந்த நாடகத்தை பார்க்குற ஆம்பளைகளுக்கு நான் 13 வருஷத்துக்கு பொண்டாட்டி நினைப்பே வராது. கலைஞர்களை பாராட்டி இந்த பொன்னாடை வழங்கும் அன்பு குடும்பத்தார்கள் எஸ்பி முத்துச்சித்திரன், ராணி எம் கார்த்திக்குமார், ஆனந்தி என் வைரம்பட்டி அன்பு உள்ளங்கள் சார்பாக இங்கே ஹார்மோனியத்தை கொண்டிருக்கின்ற வள்ளியாக நடிக்கக்கூடிய அன்பு தங்கச்சி எங்களது மன்னாருடைய சேர்ந்த பானுபுரிய அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அண்ணனா நீங்கள் வில்லன் மாதிரி பண்ணுறீங்க.
நம்மளுக்கெல்லாம் அவங்க தானம்மா முன்னோடி கருப்பு சாமி துணை மாதிரி. எங்கள் மச்சான் மருங்காபுரியை சேர்ந்த மணிகண்ட பிரபு அவர்களுக்கு பொன்னாடி பத்து கௌரவப்படுத்துகிறார்கள். என் அன்பு தம்பி இரட்டையாளம் மிருதங்க சக்கரவர்த்தி காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடி பத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே ஆள் ரவுண்டு கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்களுக்கு பொன்னாடியை போத்தி மகிழ்விக்கிறார்கள். மண்டார் சுந்தார் தாளம் கொண்டிருக்கும் கிட்டப்பா அவர்களுக்கும் இங்கே சீன் அமைத்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளம் பார்த்தசாரதி மாநகரி அன்பு உள்ளங்களுக்கு பொன்னாடி போத்திக்கு மகிழ்விக்கிறார்கள். நீ சட்டையே போட மாட்டேன் நாடகத்துக்கு போகிறான் பிரியத்தாள் சான்ஸினா உடம்ப காட்டுறேன் எனக்கு நீ தள்ளின்னு இல்லை செகுல அத்துப்புறேன். இங்கே டான்ஸாக நடத்தி கொண்டிருக்கும் எனது அன்பு மகள் ஹரிதரணி அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். நீங்களும் போலீஸ்வரில் நோக்கமாக இருக்கீங்களா? இங்கே பப்புனாக நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடி பற்றி மகிழ்வு. மற்றும் இங்கு பப்புனாக இன்னொரு மற்றொரு பப்புனாக மற்றொருங்கிறத விட மாப்பிள்ளை தான் அருமை எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நமது விழா கண்களின் சார்பாக பொன்னாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. வேணாம் டெய்லர் கொடுத்து தச்சு விட்டு போங்கயா. ஐயா வேணாம் ஒலி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது குமார் ஒலி ஒளி உரிமையாளருக்கு பொன்னாடி போத்து மகள் வைக்கிறார்கள். ஐயா தான் ஓனரா? அடுத்த வருஷம் நீ ஓனர் ஆயிடுவேன். முகம் சிரிச்சுக்கிட்டே இருக்கே. இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்காக மருதமணி அவர்கள் அந்த பொன்னாடியை பெற்றுக்கொள்வார். தம்பி முருகனுக்கு யூடியூப் சேனல் காடமங்கலம் தம்பி முருகனுக்காக மருதமணி மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா வாங்க ஏன் துண்டு கிடைக்காது வெயில் காலத்தில் துண்டு இல்லாமல் எப்படி குளிக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. ஜோடி மஞ்சள் குருவி ஆட்டம் போடு சமுதாய தலைவர் எஸ் பி சுப்பிரமணியன் அவர்களை பொன்னாடி அன்பர்ந்து சமுதாய பொருளாளர் அன்பு மகன் சுந்தர் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி சமுதாய செயலாளர் அன்பு தம்பி பாலவர்களுக்கு மஞ்சப்பொடி தேக்கையில என் நெஞ்ச தொட்டு தேய்ச்சவரே மஞ்சப்பொடி தேக்கையில முத்துச்சித்திரா ராணி குடும்பத்தார்கள் என் வைரம்பட்டி அவர்கள் நாடக நேர்கள் பக்கமே அவர்கள் தலா முந்நூறு ரூபாய் மேனி அன்பளி பாலிக்கிறார்கள். நன்றி நன்றி. ஆமாம் பைனான்ஸில் கரெக்டாக இருக்கணும்யா. வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களுக்கும் மைசெட் அவருக்கெல்லாம் சேர்த்து இந்த ராணி குடும்பத்தாருக்கு மைசெட்டு அவர் மாப்பிள்ளை சந்தோஷ் அவர்களுக்கு ரூபாய் முந்நூறு அன்பளி பாலி. முத்துச்சித்திரன் ராணி குடும்பத்தார் சார்பாக எங்கள் நாடக குடும்பத்துக்கு தலைக்கு ஒவ்வொரு நடிகருக்கும் முந்நூறுரூவாய் அம்பளிப்படுத்த பெருமைப்படுத்தி அந்த குடும்பத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். பொன்னாடி ஒத்தி எங்களை கௌரவப்படுத்தி தலக்காவூர் ஆதி திராவிட
அன்பு பொதுமக்களுக்கு, குன்றக்குடி அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் 83rd அபிஷேக ஆதார விழாவை முன்னிட்டு குன்றக்குடி வர்த்தக சங்கத்தால் நடத்தக்கூடிய நாடகம் என்னைக்கு என்றால் தமிழ் சித்திரை 30rd, ஆங்கில தேதி 13/5/2024 திங்கக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் நமது குன்றக்குடியிலே ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் நடைபெறுகிறது. நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள் எம்பி சிங்காரவேலன் வேலன் வேடன் விருத்தன், காரக்குடி எம்பி லட்சுமி வள்ளிநாயகி, நாதகான பேரரசி எம்ஆர் மதிமிதன் நாரதர், பசத்துக்குரிய உலக ஜாம்பவான் சகலகலா வல்லவன், நான் ரசித்து பார்த்த மிகப்பெரிய ஒரு கலைஞன் எனது அன்பு அண்ணன் ஆர்பி ஹரிஹரன் பபுன், பாசத்துக்குரிய எனது அன்பு சகோதர புதுகையைச் சேர்ந்த எஸ் பிரபராஜ் அவர்கள் 6 மணியும், என் அன்பு தம்பி இரட்டையாளம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், சரகு விளையவேட்டி அன்பு மாப்பிள்ளை ஏ எஸ் சூர்யா ஆல்ரவுண்ட், இன்பச்சொல்வம் அவர்கள் தாளம், நாட்டிய தாரகை அன்பு தங்கச்சி சத்யபிரியா, டான்சர் காமிக் ஒளிவொலி அமைப்பு கற்புகம் ஆடியோஸ் குன்றக்குடி உரிமையாளர் கணேசன், இந்த நாடகத்தை வருகிறவர்கள்னு அன்புடன் அழைக்கிறார்கள் வர்த்தக சங்கத்தார்கள் குன்றக்குடி நாடக அமைப்பு எம் பாலசுப்ரமணியன், பிஎஸ்என்எல் குன்றக்குடி மற்றும் பல வீரபாண்டி குன்றக்குடி அன்பு உள்ளங்களே, வருகின்ற 13/5/2024 குன்றக்குடியில் போய் இந்த நாடகத்தை பார்த்து சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சரி அண்ணே, அப்பா என்ன சொன்னார்? காவலுக்கு போயிடுவோம். அப்பா என்ன சொன்னார்?
காளியா தாவா, மாரியா தாவா, சூழியா தாவா, நீலியா தாவா, வந்திருக்கிய என்னமா குறை வச்சிருக்கீங்க? எது குறை எது இருக்கா சொல்லு. விட்டேன்னா வந்திருக்கிறது யாருமா? எதுக்குப்பா வந்திருக்கீங்க? என்னப்பா கடைசியில சாமியார் அந்த அம்மா இல்லைன்னா அந்த எங்க அண்ணன் உயிரை விட்டு வர போல இருக்கு. இளங்குடி மதியழகன் டான்ஸ் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாங்க. அலோலம் 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 அலோலனே.